இன்றைக்கி நம்ம சிக்கன் கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு முட்டை ஒரு கப் சிக்கன் சால்னா மூணு அல்லது நாலு சப்பாத்தி கருவேப்பிலை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் சோம்பு போட்டுடணும் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கணும் அதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வெங்காயத்தோடு ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வத்தல் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முட்டையை ஒரு பவுலில் அடித்து ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு முட்டையை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா முட்டை குக்கார வரைக்கும் இல்லை வெங்காயத்தோட தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முட்டை நல்லா குக்காகி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சப்பாத்தி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கன் சால்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா எல்லா சப்பாத்தியோடு எல்லாமே நல்லா கோட்டாடுற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு சிக்கன் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி